ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ல த கிரேட் இந்தியன் ஃபேமிலி. இந்த படத்தோட பேர் கேட்டவொடனே படம் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும்னு முடிவு பண்ணி ட்ரெய்லர் கூட பார்க்காம இந்த படத்தை போய் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். விக்கி கௌஷல் நடிச்சிருக்க இந்த ஒரு படம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது கிரேட் இந்தியன் ஃபேமிலி அப்படிங்கிற பேரை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஹிந்து முஸ்லீம் ரியோட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு அழகான அவங்களுக்குள்ள இருக்கிற பாச பிணைப்புகளை எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு படமா இருக்கும் நான் நினைச்சிருந்தேன். பட் என்ன ஒரு விஷயம்னா, அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி இன்னும் சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஒரு ஃபேமிலி அப்படின்னா எப்படி இருக்கணும், ஃபேமிலினா என்ன, லாஸ்ட்ல இவங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதம் வந்துட்டு இது கிரேட் இந்தியன் ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்த இன்னும் தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா ரொம்பவே சிம்பிள், ஒரு நார்த்தில் நடக்கிற கதை தானே இது, ஒரு ஹிந்தி படம் அப்படிங்கிறப்போ அங்கே வந்துட்டு இந்த பண்டிட் மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களை வச்சு நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அந்த வகையில் பண்டிட் அப்படிங்கிறவங்க பிராமின் அப்படிங்கிற ஃபேமிலிஸ் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் கணிப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க, ஜாதகம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு காலம் காலமாக இவங்க தான் ஜோசியம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமயத்தில் அந்த ஃபேமிலி ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி, ஸோ அவங்க கொடுக்குறதான் இவங்களுக்கு சம்பளமே. ஸோ அதை வச்சு தான் இவங்க லைஃபே ஓடிட்டு இருக்கு. இதை கைப்படுத்தணும்ட்டு ஒரு சின்ன வில்லன் கேங் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பண்டிட் வீட்டில் வளர்ற இவரோட பையன் அப்படிங்கிறவன் இவரோட உண்மையான பையன் கிடையாது, அவர் முஸ்லீம் அப்படின்ற ஒரு செய்தி வந்து சேர்த்து திடீர்னு. ஆனால் அவன் தான் அந்த ஊரில் ஹனுமனுக்கும் ராமனுக்கும் நிறைய பஜனை பண்ணிட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் பாட்டு பாடிட்டு ஒரு ப்ராப்பரான ஹிந்து வந்துட்டு இருக்க ஒரு பையன். திடீர்னு அவன் முஸ்லீம் சொன்னால் அவனாலையும் ஏற்றுக்க முடியல, ஸோ அந்த குடும்பத்தினாலையும் ஏற்றுக்க முடியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விஷயம் வரும்போது அந்த குடும்பத்தோட தலைவரான பண்டிட், பெரிய பண்டிட் அவர்கள் அந்த ஊரில் வந்து இல்லாமல் போயிடுறாரு. அவர் ஒரு புனித யாத்திரைக்கு வந்து போயிடறாரு. அந்த கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் நான் வந்து போன சுவிச்சாக பண்ணி வச்சிருக்கேன்னு போயிடறாரு. போயிட்டு திரும்பி வந்திருக்கிற சமயத்தில் தான் பையன் வந்துட்டு ஒரு ஹிந்துவே இல்லை, அவன் ஒரு முஸ்லீம் சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்கியூஸ் பண்ணி தனியாக நின்றுருக்கான். அவன் நான் முஸ்லீமா இல்லை ஹிந்துவா, நான் எப்படி இருக்க போகிறேன், எப்படி வாழ போகிறேன், குடும்பமே என்ன ஏற்றுக்கல, என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைஃபே புரியாமல் சுற்றிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் அடுத்து இந்த படத்தில் என்ன ஆச்சு, திரும்பி அவங்க அப்பா வந்ததுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, இவன் முஸ்லீமா இல்லை நிஜமாவே ஹிந்துவா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தி எடுத்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயங்கள் அழகாக சொல்லி த கிரேட் இந்தியன் ஃபேமிலி அப்படிங்கிறத வந்து நல்லா நட்டுவாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ரெண்டு மணி நேரம் தான், கிட்டத்தட்ட ரொம்பவே சிம்பிளாக சட்டிலாக சூப்பராக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சுங்க. என்னதான் இந்த படம் வந்துட்டு இவ்வளோ சூப்பராக போனாலும் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சுக்க லாஸ்ட்டாக தோணுன விஷயம் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன்.